உதகை அருகே தாலி கட்டும் நேரத்தில் தான் ஒருவரை காதலிப்பதாக கூறி இளம்பெண் திருமணத்தை நிறுத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உதகை அருகே மட்டக்கண்டி எனும் மலைவாழ் கிராமத்தைச் சேர்ந்தவர் பிரியா. சென்னையில் பணிபுரிந்து வரும் இவருக்கு அதே கிராமத்தைச் சேர்ந்த இளைஞருடன் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு மனவிழாவும் உற்சாகத்துடன் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. மணமகனும் மணமகளும் உற்சாகத்துடன் மணமேடையில் அமர்ந்திருக்க இறுதியாக மணமகன் தாலி கட்ட தயாரானார். அப்போது யாருமே எதிர்பார்க்காத ஒரு குண்டை தூக்கி போட்டார் மணமகள் பிரியா. தான் பணிபுரியும் இடத்தில் பார்த்திபன் என்பவரை காதலிப்பதாகவும் அவர் ஒரு மணி நேரத்தில் இங்கு வந்துவிடுவார் என கூறி மணமேடையில் இருந்து எழுந்தார். இதனை கேட்ட மணமகன் ஒரு நிமிடம் அதிர்ச்சி அடைய அங்கிருந்தவர்கள் மத்தியில் சலசலப்பு ஏற்பட்டது. நிச்சயதார்த்தம் முடிந்து மணமேடை ஏறும் வரை அமைதி காத்து வந்த பெண் தாலி கட்டும் நேரத்தில் வேறு ஒருவரை காதலிப்பதாக சினிமாவில் வருவது போன்று கூறியது இரு வீட்டாரையும் அதிர்ச்சி அடைய வைத்தது. இதனால் ஆத்திரமடைந்த உறவினர் மணப்பெண்ணை தாக்கியது பரபரப்பை ஏற்படுத்தியது. தாங்கள் ஏற்பாடு செய்த திருமணத்தை செய்ய மறுத்ததால் ஆத்திரமடைந்த மணமகன் வீட்டார் மணப்பெண்ணை காரில் ஏற்றிச் சென்று ஊருக்கு வெளியே விட்டுவிட்டு வந்ததாக தெரிகிறது. ஆசையாய் ஏற்பாடு செய்த திருமணம் இறுதி நேரத்தில் நின்று போனதை நினைத்து அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர் மணமகன் வீட்டார்.